வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏப்ரல் 1 இன்றைய புனிதர் புனித கியூ. திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். திருப்பணிகள் நூல் 2:42. பிரான்ஸ் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் டக்பீன் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள வயலன்ஸ் என்ற இடத்தில் 1053 பிப்ரவரி மாதம் பிறந்தவர் கியூ. இவருடைய தந்தை ஒடிலோ இராணுவத்தில் மிக முக்கிய பொறுப்பில் பணியாற்றினார். தமக்கு கீழ் பணியாற்றிய அனைவரிடமும் அன்பும் பரிவும் கொண்டு நல் கிறிஸ்துவராக வாழ்ந்து வந்தார். சிறு வயது முதலே தன்னை கடவுளுக்காக அர்ப்பணித்து அவரது அன்பு சீடராக நல்ல துறவியாக வாழ்ந்து இறை அன்பின் சுவைக்க தன்னையே தயார் செய்தவர் கியூ. பயிற்சி முடித்து வயலன்ஸ் பேராலயத்தில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். இறைவனின் அன்பு கரமாக செயல்பட்ட கியூ கிரோனோவில் மறை மாவட்டத்தின் ஆயராக திருப்பொழிவு பெற்றார். தமது மறை மாவட்டத்தில் நிலவிய பலதாரம் மனம் மற்றும் பாவ மன்னிப்புக்காக பணம் கொடுத்து பாவ சீட்டு பெற்றுவிட்டு பாவம் செய்யும் நடைமுறைகளை சரி செய்தார். கடவுளது இரக்கத்தை தமது அன்பு பணி வழியாக எல்லோருக்கும் வெளிப்படுத்தினார். குறுகிய காலத்திலேயே பலரும் கிறிஸ்துவராக மனம் மாற்றம் அடைந்தார்கள். ஆனாலும் செல்வந்தர்களின் இடைவிடா இடையூறுகளால் நிம்மதியின்றி காணப்பட்டார். துறவு மடம் செல்லும் தமது வாழ்நாள் ஆசையை நிறைவேற்ற 2 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவெடுத்தார். ஆயர் பொறுப்பை திறந்து அவர்னையில் இருந்த ஆசீர்வாதப்பர் துறவு மடத்திற்கு சென்றார். ஓராண்டுக்கு பிறகு திருத்தந்தை 7 கிரகோரி கிரனோபில் மறைமாவட்டத்தின் ஆயராக தொடர அழைப்பு விடுத்தார். கீழ்ப்படிதலுடன் எமது மகிழ்ச்சியை விட கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதே சால சிறந்தது என்று உணர்ந்து மீண்டும் ஆயர் பொறுப்பை ஏற்றார். ஆயராக இருந்தபோது 1084 தனிப்பட்ட முறையில் புனித புரோனோ மற்றும் அவரின் 6 தோழர்களுடன் இவருக்கு நட்பு ஏற்பட்டது. இவர்கள் கத்தூசியன் துறவிகள் ஆவர். இத்துறவிகளுக்கென்று தனியாக நிலம் ஒதுக்கி கொடுத்தார் கியூ. அந்த இடத்தில் துறவு மடம் எழுப்பப்பட்டது. துறவிகள் பின்பற்றிய ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தனிமையில் இறைவனின் அருள்முகம் பார்த்தார் கியூ. புனித புரோனோவை தமது ஆன்ம ஆலோசகராகவும் வைத்திருந்தார். நடந்தே சென்று பணியாற்றினார். ஏழைகளின் பசியாற்ற ஆலய பொருள்களையும் ஆயர்க்குரிய முத்திரை மோதிரத்தையும் விற்று இறைவனின் முகத்தை அவர்களில் கண்டார். கியூ 52 ஆண்டுகள் ஆயராக இருந்தார். அதில் 40 ஆண்டுகள் தலைவலி மற்றும் வயிற்று வழியால் அதிகம் அவதிப்பட்டார். இருப்பினும் இறைவனின் துணையுடன் வாழ்ந்தார். இவருடைய வாழ்வை பார்த்த இவரது தந்தை ஒடிலோவும் கத்தூசியன் துறவியானார். தம் மகனிடமே நோயில் பூசுதல் அருள் சாதனம் பெற்று 100 வயதில் இறந்தார். தாயும் பட்டினி கிடந்து ஜபம் செய்து ஏழைகளின் உதவிக்கரமாக பல ஆண்டுகள் வாழ்ந்து இறந்தார். தன்னை மீண்டும் துறவு மடத்திற்கு செல்ல அனுமதிக்குமாறு திருத்தந்தைகள் 7 கிரகோரியார் மற்றும் 2 இன்னசென்ட்
இருவரிடமும் கியூ அனுமதி கேட்டார். அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தபோதும் கியூ இறைவனின் மகிழ்ச்சியை கண்டவராக 1132 ஏப்ரல் முதல் தேதி இறைவனடி சேர்ந்தார். 1134 திருத்தந்தை இரண்டாம் இன்னசென்ட் கியூவை புனிதராக அறிவித்தார். பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து தங்களுக்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்வதில் பெருமிதம் அடையும் பெற்றோர் பேர் பெற்றோர். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, இயேசுவே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ப்ரேஸ் தி லார்ட்.